السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. قال النبي صلى الله عليه وسلم: إن الله تعالى يقول: أنا الله لا إله إلا أنا مالك الملوك وملك الملوك، قلوب الملوك في يدي، وإن العباد إذا أطاعوني حولت قلوب ملوكهم عليهم بالرأفة والرحمة، وإن العباد إذا عصوني حولت قلوبهم عليهم بالسخطة والنقمة، فساموهم سوء العذاب، فلا تشغلوا أنفسكم بالدعاء على الملوك، ولكن اشتغلوا بالذكر والتضرع إلي أكفكم ملوككم. رواه الطبراني. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏகவல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுது. சலவாத்தும் சலாமும் சந்திமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சந்தைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மறுமையில் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இன்று நடப்பதெல்லாம் நமக்கு பாதகமாகவே தெரியலாம், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போல நிச்சயமாக சொர்க்கம் சிரமங்களாலும் சோதனைகளாலும் சூழப்பட்டிருக்கிறது, நரகம் இன்பங்களாலும் சுபிட்சங்களாலும் சூழப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இது ஒரு தத்ரூபமான ஒரு வார்த்தை என்பதை நாம் விளங்க வேண்டும். காரணம், சொர்க்கம் நடுவில் இருக்கிறது என்றால் அதை அடைவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. நரகத்தை அடைவது ரொம்ப லேசாக, காரணம் போக போக இன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும், கடைசியில் போய் சேரக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். சொர்க்கம் அப்படி அல்ல, போகின்ற இடமெல்லாம் சிரமமாக இருக்கும், தடங்கல்களாக இருக்கும், நெருடல்களாக இருக்கும், நெருக்கடிகளாக இருக்கும், எங்க பார்த்தாலும் நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலை. ஆனால் சென்று அடையக்கூடிய இடம் சுபிட்சமாக, சுபிட்சம் நிறைந்த சொர்க்கமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா
இதைத்தான் நமக்கு குர்ஆனிலே சொல்கிறான். இன்று நாம் எவ்வளவு சொகுசா வாழ்றோம், எவ்வளவு இன்பமா வாழ்றோம். சில சில தங்கடங்கள் சோதனைகள் வந்தாலும் பல நேரங்களிலே நம்முடைய அலுவல்களை சாதாரணமாகவே ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் சாப்பிட வேண்டியதை சாப்பிடுகிறோம், உடுத்த வேண்டியதை உடுத்துகிறோம், தூங்க வேண்டிய நேரத்திலே தூங்குகிறோம், நல்ல முறையிலே பழகுகிறோம், பேசுகிறோம், போகிறோம், வருகிறோம், பள்ளிவாசலிலே பாங்கு சப்தம் போட்டு சொல்லப்படுகிறது. தடங்கல்கள் இல்லை, சில இடங்கள்ல இருக்கலாம், அல்லது இனிமேல் வந்துவிடுமோ என்ற அச்சம் இருக்கலாம். இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நன்றாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சமுதாயத்தையும் இன்பமாகவே இருக்க வைப்பதும் இல்லை, சோதனையிலேயே ஆழ்த்துவதும் இல்லை. அல்லாஹ் வாழ்க்கையை மாறி மாறிதான் வரச் செய்வான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பத்ருக்கு பிறகு உஹதிலே ஏற்பட்ட அந்த சோர்வு சிரமம், இதன் மூலம் அந்த சஹாபாக்கள் அடைந்த மனக்கவலைக்கு பகரமாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு ரொம்ப பெரிய படிப்பினை. அவர்களுக்கு ஒரு நேரத்திலே பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டன பத்ரு போர்க்களம். அதே போன்ற சோதனை உகதிலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியிலே என்ன செய்வோம்? மாறி மாறி வர செய்வோம். ஒருத்தருக்கு வசதியான ஒரு நிலைமை சொன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவருக்கு கஷ்டம் வரலாம். சில பேருக்கு கஷ்டம் என்று சொன்னால் கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்பங்கள் வரலாம். பாத உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டங்களுக்கு பிறகு இன்பம் இருக்கிறது. தமிழிலே சொல்வார்கள், புயலுக்கு பின் அமைதி உண்டு. அதே போலதான் சிரமம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் நிறைந்திருக்கின்றன, ஆனால் இந்த சுபிட்சமான நிலைகளை நாம் எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம்? இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறார், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாய மக்களின் மீது ஏற்பட்ட பயங்கரமான சோதனைகள் அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான சோதனையும் ஏற்படாத நிலையில் இலகுவான முறையில் நீங்கள் சுருக்கத்தை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சொர்க்கத்தை லேசான முறையிலே அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயமாகிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சிரமங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஏற்படாத நிலையில் நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, வலம்மா யத்திக்கும் மத்தலும் லதீன கலவும் மின் கபலிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பாஸா வல்லர்வா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு அதா ரசூலுல்லாஹ். அவர்களை பயங்கரமான சோதனைகள் தொட்டன. மஸ்ஸத்துஹுமுல் பாஸா வல்லர்வா, நெருக்கடிகள், பயங்கரமான நெருக்கடிகள் அவர்களை தொட்டன. ஆனால் அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகள் கஷ்டங்களை பார்த்துவிட்டு அந்த சஹாபாக்களும் அந்த ரசூலும் சொன்னார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும் என்று கேட்டார்கள். அலா, அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி அல்லாஹ் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பதில் தான், அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி வெகு சமீபத்திலே இருக்கிறது, மிக சீக்கிரத்திலே இருக்கிறது, ரொம்ப நெருக்கத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். காலம் முழுவதும் கஷ்டம் தானே படுறேன், எங்க நெருக்கத்துக்கு வந்துச்சு? நெருக்கம் என்றால் காலங்களை கவனித்து மறுமை நாள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் என்னுடைய செருப்பின் வாறு எப்படி என்னுடைய கால்களோடு நெருக்கமாக இருக்கிறதோ அவ்வளவு நெருக்கத்திலே என்னுடைய காலம் மறுமையோடு நெருங்கி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. 1400 வருஷம் கடந்துருச்சு. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நான் மறுமையோடு நெருங்கி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மறுமையின் காலங்களை கவனித்து, இது ஒரு சாதாரண காலம், இது ஒரு நெருக்கமான காலம், நான் வாழக்கூடிய வாழ்க்கை ஏதோ ஒரு 60 வருடம் 70 வருடம் வாழ்கிறோம் என்றால் அது பிற்காலத்திலே எப்படிப்பட்ட மறுமையை கவனித்து எப்படி இருக்கும் என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கப்படும், நூஹே, நீங்கள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தீர்கள்? 940 வருடங்கள் வாழ்ந்தார்கள்.
950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களா, ஒரு வீட்டுக்கு இரண்டு வாசல்கள், தலைவாசல் ஒரு வழியாக, கொல்லை வாசல் இன்னொரு வழியாக என்று சொன்னால், தலைவாசலில் நுழைந்து கொல்லை வாசல் வழியாக வெளியானதை போன்று எனக்கு இருக்கிறது. எத்தனை வருஷம் வாழ்ந்தது? 950 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, தலைவாசல்ல நுழைஞ்சு பின்வாசல்ல வெளியே வந்த மாதிரி இருக்குது. அவ்வளவு சுருக்கமாக என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது போன்று எனக்கு தெரிகிறது என்று சொன்னார் சொல்வார்கள். அவ்வளவு சுருக்கமான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், இன்பங்கள், சுகபோகங்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது இது ரொம்ப நீண்ட காலம் நமக்கு இருப்பதை போன்று தெரிய வருகிறது. அப்படி அல்ல, கண்மூடிக்கும் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளாக நம்முடைய மரணம் நமக்கு முன்னால் வந்து நிற்கும் போதுதான் தெரியும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை என்பது தெரிய வரும். மரணத்தின் படுக்கையிலே கிடக்கக்கூடியவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்வார்கள், இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் கவனிக்கலாம். எல்லாமே முடிந்ததற்கு பிறகுதான் நாம் கடந்து வந்த காலங்களினுடைய நிலைப்பாடுகள் நமக்கு தெரியவே தவிர, நிச்சயமாக வாழக்கூடிய காலத்தில் இன்னும் ரொம்ப நாள் இருப்பதை போல் நமக்கு தெரியலாம். போன வருஷம் நோம்பு முடிந்து அடுத்த வருடம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இதோ வந்து விட்டது நோன்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோன்பு காலம் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை. நாம் ஒரு சட்டத்தை மதித்து பின்பற்றாடுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சட்டங்களை பின்பற்றுவதற்கு சாதகமான சூழலை அல்லாஹ் உருவாக்க மாட்டான். நாம் தான் அதற்கு மனது வைக்க வேண்டும். ஹிஜாபுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? நம்முடைய சமூக பெண்களிடத்திலேயே அதற்கான விருப்புணர்வு இருக்கிறது. அதுதான் காரணம். உன்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த விருப்புணர்வுக்கு பகரமாக உள்ள தண்டனை கோர்ட்டின் தீர்ப்பு ஹிஜாப் போடக்கூடாது என்று, அதற்கான நெருக்கடிகள். ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்க்கையை ஆரம்பிப்போமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கு இலகுவான சாதகமான சூழல்களை உருவாக்கி கொடுப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சூரத்துர் ராத் என்ற அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். உங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டத்தால் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மாற்ற மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலே சாதகமான சூழல்கள் உருவாக வேண்டும் என்றால் நம்மை முதலிலே நாம் மாற்றுவதற்கு தயாராக வேண்டும். 5 நேர தொழுகைகளை தொழ வேண்டும். உலகம் சார்ந்த எத்தனையோ காரணிகளை தேடக்கூடிய நாம் உலகத்திலே நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அரசியல் ரீதியான காரணங்களை தேடி அதற்கு உரிய வழிமுறைகளை நாம் பின்பற்றி அதற்குரிய ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று நாம் தேடுகிறோம். அது சாதகமாக உண்மையிலே தேவைதான். ஆனால் அதே சமயத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை மறந்து விட்டோமே. எந்த கூட்டத்திலாவது நீங்கள் போராட்டத்துக்கு வாருங்கள், ஆனால் வருகிற போது 2 ரக்கா தொழுது நீங்கள் துஆ செய்து விட்டு வாருங்கள் எங்காவது சொல்லப்படுகிறதா? அல்லாஹ்வுடைய பேராவது சொல்லப்படுகிறதா? அங்கே போராட வேண்டும், போராட வேண்டும், போராட வேண்டும், தேவைதான். ஆனால் முதலிலே போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். விசுவாசிகளே, தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் அல்லாஹ்விடத்திலே உதவி கேளுங்கள். நிச்சயமாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றான். ரசூலுமார்களுடைய வழக்கமும் அப்படித்தான் இருந்தது, சஹாபாக்களுடைய வழக்கமும் அப்படித்தான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு அஹான ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸை பார்க்கும் போது இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய பாடம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நபிமொழியாக தென்படுகிறது. அல்லாஹ் சொல்வதாக ஒரு ஹதீஸை குதுசியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ தஆலா யகூல், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், மாலிக்குல் முலூக், அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாக நான் இருக்கிறேன். குலூபுல் முலூக்கி ஃபீ யதி, இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய எத்தனையோ மாமன்னர்களுடைய உள்ளங்கள் அனைத்தும் என் கைவசத்திலே இருக்கிறது. வயின்னல் விபாதை இதா அத்தாவுனி, என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபட்டு நடப்பார்களே ஆனால் ஹவ்வல் து குலூபகும் ஹவ்வல் து குலூப முலூக்கிஹிம் அலைஹிம் பிர் ரஹ்மத்தி வர் ரஹ்மா,
அந்த அரசர்கள் இருக்கிறார்களே, ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய உள்ளங்களை அன்பாலும் பாசத்தாலும் இரக்கத்தாலும் நிரப்பிவிடுவேன். அந்த மக்களை பார்க்கிற போது அவர்கள் இரக்கத்தோடு பார்ப்பார்கள், அந்த மக்களிடத்தில் இரக்கத்தோடும் அன்போடும் பழகுவார்கள், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொள்வார்கள். யார்? ஆட்சியாளர்கள். இது எந்த காலத்தில் நடக்கும்? நாம் மாறாத வரைக்கும் அவர்கள் மாற மாட்டார்கள். இதுதான் நபியுடைய ஒரு சொல், அல்லாஹ்வுடைய சொல். ஹதீஸ் குதுசியை பற்றி சொல்லிக் கொள்கிறோம், வயின்னல் இபாதை இதா அசௌனி, அடியார்கள் எனக்கு மாறு செய்வார்களே ஆனால் ஹவ்வல் துலூபவும் அலைஹி பிஸ்ஸஹ்தத்தி வல் நிக்மா, அந்த மன்னர்களுடைய அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை கடினத்தாலும் வெறுப்பாலும் உருவாக்கி விடுவோம். அவருடைய உள்ளத்திலே கடினங்களையும் வெறுப்பையும் உருவாக்கி விடுவோம். ஃபஸாமுஹும் சுஅல் ஆதா, பொதுமக்களிடத்திலே குடிமக்களிடத்திலே அவர்கள் மோசமான முறையிலே நடந்து கொள்வார்கள். ஃபலா தஸ்கலு அன்ஃபுஸக்கும் பித்துஆயி அலல் முலூக், உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களின் மீது சாபம் போடக்கூடிய நிலையிலே உங்களுடைய காலத்தை கழித்து விடாதீர்கள். வலாக்கின் இஷ்தகலு பித்திக்ரி வத்தலர்ருஇ இலைய, என் பக்கம் நீங்கள் நெருங்கி வந்து என்னை நினைத்து என்னிடத்திலே வேண்டக்கூடிய தன்மையை உங்களிடத்திலே உருவாக்கிக் கொள்ளுங்கள். அப்படி செய்தால் அக்ஃபிக்கும் முழுக்கக்கும், உங்களுடைய ஆட்சியாளர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்வதாக நபிகள்லாம் என் சொல்லா சொன்னார். எவ்வளவு ஒரு ரியலா இருக்கு பாருங்க, எவ்வளவு அற்புதமாக இருக்கு பாருங்க. இதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய கவனங்கள் எப்படி சிதறி போய் கிடக்கின்றன. அல்லாஹ்வின் பக்கம் ஒழுக வேண்டிய சிந்தனைகள். வஅனீபு இலா ரப்பிக்கும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய எச்சரிகளின் பக்கம் நீங்கள் சார்ந்து விடுங்கள், ஒதுக்கி விடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். அருமையான பெருமக்களே, நாம் அல்லாஹ்வின் பக்கம் மதிக்கப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் பக்கம் அன்பு வைக்கப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய உதவிக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்றால், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பாவங்களுக்கான மன்னிப்பு தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்வரக்கூடிய ஷாபான் மாதத்தை பற்றி, ஷபே பராத்தை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அபு மூஸல் அஷ்ஆரி ரழியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ லயத்லிஉ ஃபீ லைலத்தின் நஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபானுடைய பாதி இரவிலே, 15வது இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபயப், அதாவது உலகத்தை எதிர்நோக்கி பார்க்கிறான், உலகத்தை அல்லாஹ் ஏறிட்டு பார்க்கிறான். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் அவன் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஆனால் ரெண்டு பேரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒன்று இல்லா நீ முஸ்ரி, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களை அல்லாஹ் ஒருபோது மன்னிக்க மாட்டான். அல்லது வெறுப்புணர்வோடு ஒருவருக்கு ஒருவர் பகை கொண்டிருக்கிறார்களே, அவர்களை மன்னிக்க மாட்டான். நமக்குள்ள பாசம் இல்லை, அன்பு இல்லை, நெருக்கம் இல்லை, உறவு இல்லை, உறவுக்காரர்களையே தூக்கி எழுதிவிட்டு போராட்டம் நடத்து. போராட்டம் நடத்துவதும் சுயநலம் என்ற அடிப்படையிலே ஆகிவிட்டதின் காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் எப்படி இதற்கு உதவி தெரியும் கிடைக்கும்? நினைத்து பாருங்கள். மார்க்கத்தை சொல்கிறோம், மார்க்கம் சொல்கிறது முஷாஹின், உங்களுக்குள் வெறுப்புணர்வை பரப்பக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவருடைய அமல் தலையை கூட உயர்ந்த அந்த கடந்து போகாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே வெறுப்புணர்வை பெறுகிறான். ஒரு அடியானை மன்னிக்க நினைக்கிறான், அவனிடத்திலே வெறுப்புணர்வு இருக்கிறது, பகை உணர்வு இருக்கிறது, ஒருவருக்கொருவர் பிரிவினை இருக்கிறது, விரோதம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இவனை கொஞ்சம் விட்டு வைங்க, இவனை மன்னிக்கிறதுல கொஞ்சம் பரிசோதனை பண்ணணும். நம்மிடத்திலே அன்பு இல்லை, ஒற்றுமை இல்லை, இணக்கம் இல்லை. கடந்த வாரம் பேசுகிற போது நாம் சஃபை பற்றி பேசினோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் சஃபுகளிலே கோணல் இருந்தால் உள்ளங்களில் கோணல் உண்டாகிவிடும். நபி சொன்னார்களா இல்லையா? ஆனால் சஃப் நேர்மைப்படுத்தப்படுகிறதா, சரி செய்யப்படுகிறதா, நெருக்கமாக்கிக் கொள்ளப்படுகிறதா? சஃப்ல நிற்கும் போது கூட நமக்கு வேண்டியவனா இல்லையான்னு பார்க்கிறோம், வேண்டியவனா இல்லையான்னு பார்க்கிறோம், வேண்டாதவனா இருந்தா கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உருவாக்கிய மார்க்கம் அப்படிப்பட்டதல்ல. இஸ்லாம் என்றால் சாந்தியை தரக்கூடிய மார்க்கம், சாந்தியை தரக்கூடிய மார்க்கம். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும், அவனுடைய உதவிகளை பெற வேண்டும் என்ற லட்சியம் நம்மிடத்தில் இருக்குமேயானால் அவனிடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் கத்தாவூன் கைரு கத்தாயின் அத்தவாவூன்,
ஆண்டவருடைய மக்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய இயல்பு உள்ளவர்கள் தான், சந்தேகமே இல்லை. யாருமே பாவம் இல்லாதவர்கள், மலக்குமார்களுக்கு ஈடானவர்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. மனித உணர்வுகளே பாவங்களோடு கலந்து பிணைந்து நிலையில தான் இருக்கிறது. பாவம் செய்யணுன்ற ஒரு உணர்வு, அதாவது இச்சைகள், மனோ இச்சைகள் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் கைருல் ஹத்தாயின் அத்தவாபூர், பாவம் செய்தவர்களிலே மிகவும் சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடியவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸும் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், வைலுல் லில் முஸர்ரீன், வைலுல் லில் முஸர்ரீன். முஸர்ரீன் என்று சொன்னால் என்ன? பாவத்தின் மீது பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்களின் மீது அழிவுதான். பாவத்தின் மீது பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்களின் மீது, நிலைத்திருப்பவர்களின் மீது அழிவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாவம் செய்கிறது இயல்பு, ஆனால் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளத்திலே வர வேண்டும். அதற்கான ஒரு முயற்சி நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. الله تعالى சொல்றான், والذين اذا فعلوا فاحشه பயபக்தியால கூடிய தன்மை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு தீமை அவர்கள் செய்து விட்டால், او ظلموا انفسهم அல்லது அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் போன்ற விஷயத்திலே அநியாயம் செய்து விட்டால், ஜக்கருல்லா, உடனே அல்லாஹ்வுடைய எண்ணம் வரும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் விக்கிர் வரும், ஆஹா இந்த பாவத்தை செஞ்சிட்டனே, ஜக்கருல்லா ஃபஸ்தக்ஃபுரு லீ, உடனே அல்லாஹ்வின் பக்கம் முடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவார்கள். வமை யுஃபிரு துனூபை இல்லல்லாஹ், அந்த நேரத்திலே இவ்வாறு பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகிய நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணம் என்ன தெரியுமா? வருகிறபோது பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்வை நினைத்து அவரிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள். கடைசியாக என்ன செய்வார்கள் தெரியுமா? வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொண்டதின் காரணத்தினால் அந்த பாவ செயல்களின் மீது பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதையும் மீறி அல்லாஹ் மன்னிப்பாளன் என்று தெரியும், அல்லாஹ் தான் மன்னிக்க முடியும் என்று தெரியும், பாவம் செய்தால் அல்லாஹ் நம்மை வெறுப்பான் என்று தெரியும், எல்லாம் தெரிந்திருந்தும் ஒரு மனிதன் பாவத்திலே மூழ்கி இருக்கிறார் என்றால், அதற்கான பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு தயார் நிலையிலே இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால், அவனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, வைலுல் லில் முஸர்ரீன், பாவத்தின் மீது பிடிவாதமாக இருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அழிவுதான். அல்லதீன், அவர்கள் யார் தெரியுமா? யுஸ்ரூன் அலா மா ஃபஅலூஹும் யஅலமூன், அல்லாஹ்வுடைய தன்மையை அறிந்திருந்தும் அவருடைய பாவங்கள் அவர்களை அழிவில் ஆழ்த்தும் என்ற நிலைகளை புரிந்திருந்தும் அந்த பாவத்தின் மீது அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், பிடிவாதமாக இருப்பார்கள், அதற்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு அடியான் பாவம் செய்கிற போது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது, இன்னொரு பாவம் செய்கிற போது அந்த புள்ளி இன்னும் அதிகமாகிறது, இன்னொரு பாவம் செய்கிற போது அந்த புள்ளியின் மீது இன்னொரு புள்ளி விழுகிறது. இவ்வாறே பாவங்கள் செய்ய செய்ய அவனுடைய இதயம் முழுவதும் கருமையாக மாறிவிடுகின்றன. ஆனால் அதே சமயம் பாவம் செய்ததற்கு பிறகு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறான் என்றால், கருப்பாக விழுந்த அந்த புள்ளி மறைந்து விடுகிறது, திரும்ப ஒளி விடுகிறது. ஆனால் கருமையாகிவிட்ட அந்த இதயம் கடைசியாக நன்மையே செய்வதற்கு எண்ணம் இல்லாமல் மாறிவிடும். பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவம், இப்படியே செய்ய செய்ய அந்த உள்ளம் முழுவதும் இருளாக மாறி அதன் பிறகு நன்மை செய்வதற்குரிய ஆர்வமே இல்லாமல் போய்விடும். நீங்கள் அதனுடைய தன்மையை தத்ரூபமாக விரும்ப வேண்டும் என்றால், அதாவது பார்க்க வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனத்தை ஓதிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்ற அத்தியாயத்திலே 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், கல்லா அவ்வாறு அல்ல, பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்த தீவினைகளினுடைய துரு அவருடைய இதயத்தை கருமையாக்கி விட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுக்கு பின்னால நன்மை செய்வதற்குரிய ஆர்வம் வராது. நம்மை நோக்கி ஷபே பராத்தினுடைய நாள் வந்தாலும் சரி, அரஃபாவுடைய நாள் வந்தாலும் சரி, ஹஜ்ஜி பெருநாள் ரமலானுடைய பெருநாள் வந்தாலும் சரி, ரமலானே வந்தாலும் சரி, எல்லா நாளும் ஒரே மாதிரிதான். எல்லா நாளும் ஒரே மாதிரிதான். ரமலான் வருகிறது ஏதோ அல்லாவுக்காக வேண்டி வேண்டா வெறுப்பா செய்யற மாதிரி, ஒன்னு ரெண்டு மூணு சஃபு நிறைஞ்சு போய் நிற்கும், கொஞ்சம் லேட்டா வந்த மாதிரி வெளியே நிற்கும் அப்படிப்பட்ட கூட்டம். அதோட தேய்பிரை 14க்கு பிறகுதான் தேய்பிரை. ஆனா ரமலான் மாசம் வந்துருச்சாக்கு சஃபுகளுக்கு ஒன்றுலேயே தேய்பிரை வந்துருக்கு. அப்படியே தேஞ்சி 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 கடைசியில் என்ன செய்யும், சில நாட்கள் குறிப்பிட்ட சில நாட்களை விசேஷ நாள் நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். அந்த நாள் வந்தவொடனே குப்புன்னு ஒரு கூடும், ஒரு கூட்டம் கூட்டி போய் அன்றாட வர்றாங்க பத்தியா, அவங்களுக்கு இடம் கிடைக்காது, ஹவுஸ் பக்கத்துல இடம் கிடைக்கும். திடீர்னு இந்த மாதிரி 15, 17 இந்த மாதிரியான நாளை குறிப்பாக்கி என்ன செய்யறது, இதை மட்டும் வணங்கினா போதும் அல்லாஹ்வை திருப்தி படுத்திடலாம் நினைக்கும். இல்லை, 5 நேரம் தொழுகாத வரை ஒரு மூமினா இல்லையானே சந்தேகத்தில் இருக்கான் அந்த மனிதர். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ளாத வரை அல்லாஹ் நம்முடைய சூழலை சீர்படுத்த மாட்டான். இது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு கூட்டத்தார் தங்களை தாங்களே மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் மாற்றுவானே தவிர, அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான், அவருடைய சூழலை மாற்ற மாட்டான், அவருடைய நிலைமைகளை மாற்ற மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உண்மையான தன்மையை விளங்கி அல்லாஹ் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.